ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் எக்ஸ்போ. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மணி எர்னிங் சைட் ஒன்று இருக்குது, அதை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறேன். இதில் அப் டு எண்ட் பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதில் வந்து பேமெண்ட் ப்ரூஃப் லைவ் விட்ரோலோட காட்டுறேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன், கூட இந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, இந்த சைட்டோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ எம்ரி. ஓகே, இது வந்து ஒரு மணி டபுளர் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஒரு அமௌண்ட் ஒன்று இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதை 24 மணிக்கு காலத்தில் டபுளர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, இது வந்து லைவ் விட்ரோ ப்ரூஃப் இருக்குது, காட்டுறேன். இதில் மினிமம் டிபாசிட் அமௌண்ட் வந்து $1. நான் ஸ்கேமா இல்லை அப்படின்னு பார்க்கறதுக்கு $1 இன்வெஸ்ட் பண்ணேன், எனக்கு $2 கிடைச்சிருச்சு. அதை பற்றின ஃபுல் வீடியோ, அக்கௌண்ட் ஜாயினிங் எல்லாமே காட்டுறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னோட ரெஃபரலாக ஜாயின் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து இதில் உள்ள ட்ரிக்ஸ், ரெஃபரல் எப்படி வச்சு ஏர்ன் பண்ணுறது, அப்புறம் ஒரு டிவைஸில் வந்து ஒரு சில டைமாக வந்து புக் பண்ணிடுவாங்க அக்கௌண்ட்டை. ஓகேவா, ஒரு மொபைல் ஃபோனில் மல்டிபிள் அக்கௌண்ட் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது, அதை பற்றின ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னோட ரெஃபரலாக ஜாயின் பண்ணணும். ரெஃபரலாக ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் ஜாயின் பண்ணிவிட்டு கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன், சரியா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரௌசர் இருக்கும், அதை வச்சு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க, சரியா? உங்களோட எந்த அட்ரஸை கொடுத்து சைன் அப் பண்ணிருக்கீங்களோ அந்த அட்ரஸை வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்க. நான் நீங்க என்னோட ரெஃபரலா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். நல்லா பாத்தீங்கன்னா என்னோட ரெஃபரல் ஜாயின் பண்ண மட்டும் அதில் உள்ள ட்ரிக்ஸ் எப்படி ஏன் பண்றது அதெல்லாம் ஃபுல்லா சொல்லி தருவேன். இப்போ வந்து இது வந்து ஸ்கேமா இல்லை அப்படின்னு சொல்லி ஃபுல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். லைவ் விட்ரோ ப்ரூஃப், ஓகே, மறந்தாலும் பாருங்க. ஓகே, இது வந்து சைன் அப் பண்ற ப்ரொசஸ் வந்து பெருசா ஒன்றும் இல்லை. எங்களை பாத்தீங்கன்னா தெரியும், சைன் அப் பண்றதுக்கான பேஜ் வந்து பெரிதா இருக்கும். நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அங்கே வந்து பாருங்க, பிட்காயின் வாலெட் அட்ரஸ், லைட் காயின் அப்படின்னு சொல்லி நிறைய காயின்ஸ் இருக்குது, பர்ஃபெக்ட் மணியெலாம் இருக்குது. நீங்கள் அங்கே ஏதாவது ஒரு காயின் அட்ரஸ் கொடுத்தணும், சரி? இங்கே வந்து மெயினாக பார்த்துக்கோங்கன்னா நீங்கள் என்ன காயின் கொடுக்குறீங்களோ அதுதான் நீங்கள் வந்து அந்த ஒரு பேமெண்ட் மெத்தடில் தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ உங்கள்கிட்ட பிட்காயின் இருக்குது, ஏற்கனவே இருக்குது அப்படின்னா நீங்கள் பிட்காயின் அட்ரஸ் கொடுத்துட்டீங்கன்னா பிட்காயினில் மட்டும் தான் டிபாசிட் பண்ணலாம். லைட் காயின் இருக்குன்னா லைட் காயினில் மட்டும் டிபாசிட் பண்ணலாம். ஓகேவா, இப்போ இதை கொஞ்சம் காலமாக பார்த்துக்கோங்க. ஓகே, அங்கே உங்களோட அட்ரஸ் கொடுத்தது பிறகு ஸ்டார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்துடும். அக்கௌண்ட் வந்து இப்படி தான் இருக்கும், அதில் நீங்கள் மை அக்கௌண்ட் அப்படிங்கிறத உள்ள போய்க்கோங்க. ஓகே, இது உங்களுக்கு கிளியராக இருக்கும் தெரியாது அப்படிங்கிறதுக்காக டெஸ்க்டாப் வியூ போய்க்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதுதான் என்னோடய டேஷ்போர்ட். இப்போ எங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பே அவுட் எதுவுமே ஒன்றுமே இல்லை, டிபாசிட் ஒன்றுமே இல்லை. பார்க்கலாம், இப்போ ஃபஸ்ட் நான் வந்து டிபாசிட், அதாவது ரெஃபரல் காட்டுறேன். ஃபஸ்ட்டு ரெஃபரல் யாருமே இல்லை. அதுக்கு பிறகு டிபாசிட் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ எப்படி டிபாசிட் பண்ணுறதுலாம் பார்த்துக்கலாம். என்கிட்ட வந்து ஃபைன் பஸ்ட் வந்து $1 இருக்குது, அதனால தான் வந்து நான் உங்களுக்கு பண்ணுறேன். ஓகே, இப்போ எங்களை பார்த்தீங்கன்னா ஒரு வாலெட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க டிபாசிட் அப்படின்னு. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்துருக்கா, அந்த அமௌண்ட்டை சென்ட் பண்ணுங்கள், இதான் மினிமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது இல்லை. ஓகேவா, இப்போ அது வந்து பிட்காயின் வந்து அட்ரஸ் இந்த சாரி வேல்யூ வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா தெரியும், $0.45 இருக்குது. சரி, இப்போ இதெல்லாம் பண்ண முடியாது, மினிமம் வந்து $1 பண்ணணும், சரியா? $1 குறவை பண்ணீங்க அப்படின்னா டிபாசிட் பண்ணீங்கன்னா அது வந்து அவங்க வந்து டொனேஷன் எடுத்துக்குவாங்க, சரியா? அதெல்லாம் வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க, திருப்பி கொடுக்க மாட்டாங்க. இப்போ $1 பார்த்தீங்கன்னா 0011 BTC-ஆக இருக்குது. இப்போ வந்து நான் எப்படி விட்ரோ பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். முதல்ல வந்து அவங்க நான் வர அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, அங்கே நேரம் கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே ஆகிடும். ஓகேவா, இப்போ உங்களோட வாலெட்டுக்கு போயிருக்கேன், அதை பிட்காயின் வாலெட்டுக்கு போயிருக்கேன். நான் வந்து கோயின் பஸ் போய்க்கிறேன். அவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 1.33 யூஸ் பண்ணுறதும் இருக்குதுன்ட்டு, சரியா? அதனால தான் நான் வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா, பார்த்தீங்கன்னா டேட்டை பாருங்கள், இன்றைக்கி சண்டே 29, ஓகேவா, 2:34 AM. இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணோம். இப்போ நான் வந்து சொல்லிட்டேன், வந்து மறுபடியும் சொல்கிறேன், சொல்லிகிட்டே இருக்கேன். அதாவது $1 குறவாக பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்க, அதை திருப்பி கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு. ஓகேவா, இப்போ அவங்க வந்து உங்களோட அட்ரஸ் வந்து பேஸ் பண்ணிக்கோங்க, எந்த அட்ரஸ் கம்பல் சொல்லிக்கோங்க அதை வந்து பேஸ் பண்ணிக்கோ, கோப்பி பண்ணிங்கன்னு சொன்னேன் அதை வந்து பேஸ் பண்ணிக்கோங்க. பேஸ் பண்ணிட்டு கீழே நோட்டில் வந்து என்னென்ன டைப் பண்ணிக்கலாம், சரியா? ஒன்றும் பண்ண தேவையில்லை, நான் வந்து என்னோடய ஜிமெயில் ஐடி வந்து கொடுக்குறேன். ஏன்னா ஒரு வேலை டிபாசிட் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து மெயில் பண்ணி இந்த மாதிரி என்னோடய ஐடியை கீழே கொடுத்துருக்கேன் நோட்டில், நீங்கள் பாருங்கள், கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்காக கொடுக்குறேன், இது கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஓகேவா, அப்புறம் அதை வந்து பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும், அதோடய ஃபீஸ்லாம் சேர்த்தா போயிருக்கு. இப்போ சென்ட் நோ அப்படின்னு கிளிக் பண்ணால் பாருங்க, $1.07 வந்து போயிருக்கு. இப்போ கணக்காக வந்து காசு போயிடுச்சு. ஓகேவா, பிட்காயின் வந்து போயிடுச்சு, $1 தான் போயிருக்கேன். மினிமம் நான் சொல்கிறது வந்து தான் நீ பெருசாக வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்காதீங்க, $1 முதல்ல இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள், அதுக்கு பிறகு அப்படி இருக்க விதமாக போட்டுருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய காசு வந்து போயிடுச்சு, சரியா? பெண்டிங்கில் இருக்குது, அது வந்து பெண்டிங்கில் இருக்குன்னா கண்டிப்பாக போயிடும், அது வந்து நம்மளோட அக்கௌண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, சரியா? பிட்காயினாக இருந்தால் 3 கன்ஃபர்மேஷன் இருக்கும், ஒன்று நம்ம பண்ண தேவையில்லை, அவங்கள பண்ணிடுவாங்க. இப்போ ஓகே, இப்போ நம்ம டெபாசிட் போய் பார்த்தோம்னா ஒன்றும் ஆட் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், 2:35. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, நான் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோ கொஞ்சம் போஸ்ட் பண்ணி அதை வந்து வந்த உடனே பார்க்குறேன், 3 மணிக்கு வந்து இருந்துச்சு, மேலே கோயில் வயசுலேருந்து வந்துடுச்சு.
இப்போ நம்ம வந்து அக்கௌண்ட் சென்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால நமக்கு மெசேஜ் வந்துருக்கு, மெயில் வந்துருக்கு ஓகே. இப்போ ரிக்வஸ்ட் பண்ணி பார்ப்போம். இன்னும் ஆகலை, அப்போ 2:44 இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிபாசிட் ஆகிடுச்சு. கீழே வாங்கின பார்த்தீங்கன்னா டைம் பார்த்துங்க, இப்போ அங்கே பாருங்கள் ஒரு டைமிங் ஓடுது பாருங்கள். இப்போ அது அதான் 24 மணி நேரத்துக்கு பிறகு வந்து நமக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து டபுளாக கிடைச்சிடும். இதுக்கு பிறகு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பண்ணிட்டேன், இதை அடுத்த நாள் வந்து நான் 24 மணி நேரத்துக்கு அடுத்து பார்க்குறேன் இது வந்து காசு வந்துருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து எங்களோட க்ளோஸ் ஆகிடும், அதுக்கு பிறகு வந்து அடுத்த நாள் வீடியோ வந்து எங்களோட வரப்போகுது ஓகே. ஓகே, இது நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது 29 June 2039. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் டிபாசிட் பண்ண அமௌண்ட் உள்ளது, கீழே வந்து ஒரு பேருக்கும் காட்டல. இப்போ வந்து என்னோடய டிபாசிட் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு டிபாசிட்டில் வந்து ஒரு டைமிங் ஓடி இருக்குது, நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் டைமிங் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைமிங் வந்து 0 வந்தது பிறகு வரும் ஓகே, பார்க்கலாம். இதை கொஞ்சம் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் கொஞ்சம் போஸ்ட் பண்ணுறேன், ஸ்பீட் பண்ணுறேன், ஏன்னா டைமிங் வந்து ஓடி இருக்கு. ஸோ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரிஃப்ரெஷ் பண்ணி கரெக்டாக இருக்குது, அப்பயும் பெண்டிங்லேயே தான் இருக்குது. 2:39 டைம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ப்ரொசஸிங்கில் தான் இருக்குது, இது ஸ்ட்ரேட்டாக இல்லையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். பேவட்டில் பார்த்தா பேவட்லேயே ஒன்றுமே இல்லை, மறுபடியும் டிபாசிட்லேருந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. பார்த்தீங்கன்னா 2:39:06:42 ஒரு செகண்டில் வந்து மாறிடுச்சு பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து ஃபினிஷ்னு வந்துட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்தாங்க இருக்குது. இப்போ வந்து பேவுட் போய் பார்த்துக்கலாம், பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபினிஷ்னு இருக்குது, பேவுட் போய் பார்க்குறேன் ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா பெயிட்னு ஒன்று இருக்குது, நம்ம போட்ட அமௌண்ட் வந்து டபுளாக வந்து பெயிட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஓகே, நம்ம கோயின் பேஸ் செகண்ட் போய் பார்த்துக்கலாம், கோயின் பேஸ் செகண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணி காட்டுறப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகே. ஜிடிசி வாலெட் அப்படின்னு பார்த்தா ஓகே, கீழே வந்து பெண்டிங் ஆகிடுச்சு ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. நான் போட்ட அமௌண்ட் போட்டு 2 வந்துருக்கு ஓகேவா, நான் வந்து 1.7 போட்டேன், இப்போ வந்து 2.8 வந்துருக்கு, 2.18 வந்துருக்கு ஓகே. பெண்டிங்கில் இருக்கிறதுன்னு சொல்லி ஒன்றும் பண்ண நினச்சிக்கிறீங்க, அது வந்து கன்ஃபார்ம் ஆகும் சரியா, 3 நெட்ஒர்க் வந்து கன்ஃபார்ம் பண்ணால் தான் வரும். இப்போ வந்து என்னோடய மெயில் அக்கௌண்ட் போய் பார்த்தா வரல ஓகே, இந்த மாதிரியான தெரியும் அவங்க வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. மனுஷன் மெயில் வந்துருச்சுனா போதும், அதுக்கப்புறம் வந்து அக்கௌண்ட் வந்து மெயில் வந்து ரிசீவ் ஆகிடும் ஓகே. இதுதான் வீடியோ, இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ, லைஃப் ப்ரூஃப் பண்ண காட்டுறேன். நிறைய சைட்ஸ் இருக்குது, இன்வெஸ்ட் பண்ண காசு தரோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. நான் வந்து உங்களுக்கு நிறைய சைட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு நான் நிறைய ப்ரூஃப்லாம் வச்சுருக்கேன், வீடியோஸ்லாம் பார்க்கணும். இது வந்து ஒன்றாவது வீடியோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒன்றாவது வீடியோ தான் அப்படின்னு சொன்னேன், இது வந்து சீரிஸ் சீரிஸ் தான் வந்துருக்கும், நம்ம 2வது வீடியோ கண்டிப்பாக போடுவேன், அதனால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோக்கா இந்த வீடியோ பெருசாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதுதான் மறுபடியும் சொல்கிறேன், ரிஸ்க் எடுத்து பண்ணணும் அப்படின்னா தான் பண்ணலாம். இந்த மாதிரி சைட்லாம் எவ்வளோ நாள் இருக்கும்னு தெரில, அதனால் இது வந்து 24 மணி நேரத்துலேயே உங்களுக்கு வந்து பேமெண்ட் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நீங்கள் வந்து பண்ணலாம் ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.